ஒரு மனிதன் மாலை வேளையிலே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஒரு தன்னுடைய மலை கிராமத்துக்கு போகும்படி அந்த மலை பாதையின் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அது மாலை மயங்கிய இருட்டுகிற வேளை நன்றாக இருட்டவும் ஆரம்பித்து விட்டது. அவன் வழக்கமாக கடந்து செல்லுகிற பாதையாயிருந்தாலும் சற்றும் எதிர்பாராதபடி அவன் அந்த மலை சரிவிலே சறுக்கி கீழே விழ ஆரம்பித்தான். அவன் சறுக்கி கீழே விழும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பயங்கரமான இருட்டான நேரம், அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம். அவன் சறுக்கி அது எதையாவது பிடித்து தப்பித்து கொள்ளலாம் என்று அவன் பற்றி பிடிக்கிற வேளையிலே ஒரு மரத்தினுடைய வேரை அவன் நன்றாக பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டவனுக்கு அந்த பிடியை விட மனமில்லை. பயமாக இருந்த இந்த மலைச்சரிவு ஆழமானது என்பதும் அவனுக்கு தெரியும். பிடித்து கொண்டே இருந்தான். இருட்டு, ஒன்றும் தெரியாமல், ஒரு உதவியும் இல்லாமல் அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தவனாக இருந்தான். அந்த நேரத்திலே அவனுக்கு மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் மாலை வேளையிலே வீட்டிற்கு போய் என் வீட்டுக்கு தேவையான சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிறேன். என் குடும்பத்துக்கு போஷிக்கும்படியான பணம் என் கையில் இருக்கிறது. என் மனைவி பிள்ளைகள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் பல எண்ணங்கள் அவனுக்கு வந்து, இனி நான் அவர்களை சந்திக்க முடியாது, இனி நான் அவர்களுக்கு பயன்பட முடியாது, இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இந்த மலைச்சரிவிலே இனி இந்த இரவு முழுவதும் என்னால் இப்படி பிடித்து நிற்கவும் முடியாது, அப்படியே பிடித்தாலும் நான் ஜீவனோடு இருப்பேனோ என்று பல எண்ணங்களோடு கலங்கி கொண்டிருந்தான். அப்படியே கலங்கி கொண்டு அப்படியே அரைக்குறை தூக்கத்திலே இருந்தவனுக்கு திடீர் என்று ஒரு விழிப்பு வந்தது. விழித்து பார்க்கும்போது லேசாக வெளிச்சம் தெரிந்தது. அந்த விடிந்து விட்டது விடிந்த அந்த வெளிச்சத்தில் அவன் பார்க்கும்போது அவன் ஒரு மர கிளை, ஒரு மரத்தின் வேரை பற்றி கொண்டிருந்தான். அவன் கீழே பார்க்கும்போது அவனுக்கு மகா பெரிய ஆச்சரியம். அதுவரைக்கும் நான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன் என்று பயந்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. ஏனென்றால் அவனுடைய கால்களுக்கும் அவன் நிற்கிற, அவன் தொங்குகிற அந்த கீழே இருக்கிற நிலத்துக்கும் உள்ள இடைவெளி சுமார் ஒரு அடி தான் இருந்தது. அவனுக்கு மகா பெரிய ஆச்சரியம். உடனே கையை விட்டான், கீழே இறங்கி தன் வழியிலே நடக்க ஆரம்பித்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த மனுஷனை போல சிலர் இருந்து கொண்டிருக்கலாம். நான் முடிவின் விளிம்பில் இருக்கிறேன், என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்களோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய புது திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது, அல்லது இங்கே ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நற்செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறார். அந்த நற்செய்தி உங்கள் எலும்புகளை புஷ்டியாக்குவதாக, உங்கள் வாழ்க்கையை மறுபடி முடிந்துவிட்டது என்று நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஆரம்ப புள்ளியில் கொண்டு வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆகார் என்கிற சாராளுடைய அடிமை பெண்ணை குறித்து வேதத்தில் சில இடங்களில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி பார்க்கும்போது ஆதியாகமம் 21வது அதிகாரம், அந்த அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் தன் எஜமானாகிய அந்த ஆபிரகாம் சாராளுடைய வீட்டை விட்டு தன் மகனோடு கூட துரத்தப்படுகிறாள். அந்த துரத்தப்பட்டு தனிமையாக வனாந்தரத்திலே அவள் கடந்து செல்லும் போது அவளுக்கு கிடைத்தது ஒரு துருத்தி தண்ணீர். அந்த ஒரு துருத்தி தண்ணீரையும் அவள் அந்த தண்ணீர் காலியாகி விட்டது, செலவழிந்து விட்டது. அந்த தண்ணீர் செலவழிந்து விட்ட உடனே மிக ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளாக அவள் தள்ளப்படுகிறாள். தன் மகனோடு கூட வனாந்தர வழி, அங்கே யாரும் சாப்பாடு கொடுக்க முடியாது, தண்ணீர் கிடைக்காது. அந்த பரிதாப நிலைமையிலே அவள் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவளுக்கு இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. தண்ணி காலியான உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த வனாந்தரத்தில் எப்படி இருக்கும், சாதாரணமாகவே தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருப்போம். ஆனால் வனாந்தர வழியில் நடக்கும்போது தாகம் மிக அதிகமாக இருக்கும். அந்த தாகமாக இருக்கிற நேரத்திலே அந்த தாகத்தை தணிக்க அவளிடத்தில்
தண்ணீர் இல்லை, தண்ணீர் செலவழிந்து போயிற்று. இப்போ செலவழிந்து போன பிறகு சாதாரணமாக துருத்தியில் உள்ள தண்ணீர், அன்னைக்கு ஆபிரகாம் அதுதான் கொடுத்து விட்டார், கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் கொடுத்து விட்டார். அந்த துருத்தி தண்ணீர் தான் இவளுக்கு இருந்தது. அந்த துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போயிற்று. துருத்தி வெறுமையாக இருக்கிறது. தனக்கோ தன் பிள்ளைக்கோ வாழ்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அவளிடத்தில் இல்லை. இனி சரி, கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னா அந்த வனாந்தரத்தில் எந்த ஒரு கிணறோ தண்ணீருக்கான எந்த ஒரு ஆதாரமுமே அந்த இடத்தில் இல்லை. அவள் அங்கேயும் பார்த்துருப்பா. கொஞ்சம் அவளுடைய மகன் தண்ணீருக்காக அழுதார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வேதனையை பார்த்து அவளுக்கும் தாகம் இருந்திருக்கும். ஆனால் தன் மகனினுடைய நிலைமையை நினைத்து அவள் அழுகிறாள். அப்போ அந்த தாய் பல இடங்களில் தண்ணீரை தேடி இருப்பாள். நமக்கு தெரியும், பயங்கரமான வெயில் நேரத்தில் நம்ம அப்படி ரோட்டில் போய்கிட்டு இருந்தால் நம்ம பார்த்தா தெரியும், கொஞ்சம் தூரத்தில் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா அப்படியே நல்லா தண்ணீர் அப்படி இருக்கிறது போல் இருக்கும். இதுதான் காணல் நீர் என்று நாம் பார்க்குறோம். இந்த வனாந்தரத்தில் அது ரொம்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவ தண்ணீருக்காக கொஞ்சம் தூரம் பார்த்துருப்பா, தண்ணி அங்கே இருக்குது இங்கே இருக்குது, எவ்வளோ நேரம் ஓடுனான்னு தெரியல. அந்த ஆகார் ஓடி ஓடி அவள் தளர்ந்து விட்டாள். தன் மகனும் தாகத்தால் நாவரண்டு மிகவும் அழ ஆரம்பிக்கிறான். அந்த சிறுவனுடைய அழுகையின் சத்தத்தை அவளால் கேட்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் படுகிற வேதனையை, அதாவது அவன் இனி மரித்து போவான், தாகத்தினால் மரித்து போவான், நாவரண்டு மரித்து போவான், இனி மரணம்தான், அவன் மரித்து போவான். அப்போ அவளுடைய நிலைமையும் பரிதாபம் தான். அவளும் கூட அந்த முடிவுக்கு, அம்முடிவு அவளுக்கும் தான் உண்டு. இப்படி ஒரு முடிவின் விளிம்பில் நின்று மிக வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆகாருக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். 19வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அந்த வனாந்தரத்தில் நிச்சயமாக பல இடத்துல அவள் தண்ணீர் தேடி இருப்பாள். அது வரைக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவளுடைய முயற்சியினால், அவளுடைய பிரயாசத்தினால் எந்த ஒரு பலனையும் காண முடியாத நிலைமையிலே முடிவின் விளிம்பில் மரணத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அவளுடைய கண்களை தேவன் திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்த போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். இங்கே பார்த்தோம்னா ஒரு துருத்தி தண்ணீர் தேவையுள்ள அவளுக்கு ஒரு துறவு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹலலூயா, ஹலலூயா. அவளுக்கு அந்த நாளின் தேவை ஒருவேளை கொஞ்சம் தண்ணின்னு கூட சொல்லலாம். எப்படி அந்த துருத்தியில தண்ணீர் நிரப்பணும் அவளுக்கு, அதுக்கு தான் வாஞ்சையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாள். தேவனுடைய சந்திப்பை பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று, தேவன் அவளுடைய கண்களை திறந்த போது அந்த துறவு அவளுடைய கண்களுக்கு காட்டப்பட்டது. அந்த துறவை கண்டாள். அப்போ ஒரு துருத்தி தண்ணீருக்காக அலைந்து தவனத்தோடு தாகத்தோடு ஓடிக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆகாருக்கு ஒரு துறவு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அன்பான சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான, அவர்களுடைய வாழ்க்கையின் தேவையை குறித்ததான காரியங்களின் கலக்கத்தோடு அங்கலாய்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லையென்றால் உங்கள் கணவனுக்கானதாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் எந்த ஒரு சூழ்நிலைக்கான ஒரு தேவை சந்திக்கப்படாத, அதாவது ஒரு அத்தியந்தமான தேவை, அத்தியாவசியமான தேவை, சாதாரணமான தேவை இல்லை. சரி பரவாயில்ல, இது இது கிடைத்தால் பரவாயில்ல, இது இல்லாட்ட இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு போகக்கூடிய நிலைமையில் இல்லாமல், இது தான் வேணும், இது தான் என் ஜீவனை காப்பது, இது இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம், இல்லாவிட்டால் எங்கள் குடும்பத்தின் நிலைமை ரொம்ப பரிதாபமாகி போகிவிடும், இல்லாவிட்டால் மரணமே அன்றி வேறொன்றும் எங்களுக்கு இல்லை என்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருப்பீரானா, இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு துருத்தி தண்ணீர் தேவைப்பட்ட ஆகாருக்கு ஒரு துறவு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இந்த நாளில், இந்த நேரத்திலே உங்கள் பிள்ளையினுடைய கதறுதல், உங்கள் பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம், அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறார். மட்டுமல்ல, நீங்கள் அலைந்து திரிந்து எப்படியாவது எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடாதா,
எப்படியாவது எனக்கு ஒரு நன்மை கிடைத்து விடாதா, எப்படியாவது ஒரு வாழ்வு கிடைத்து விடாதா, நான் எப்படியாவது தப்பித்து மேலெழுந்து வந்து விட மாட்டேனா என்றெல்லாம் பலவிதமான கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்காக உங்களோடு கூட பேச உங்களுக்கு வழிகாட்ட தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவருக்கு நேராக உங்கள் கண்களை திறக்க வேண்டும். ஏற்கனவே கர்த்தருடைய தூதனானவருடைய சந்திப்பை இந்த ஆகார் பெற்றிருக்கிறார். அவள் இதுக்கு முன்பு ஒரு சமயம் தன் எஜமாட்டியாகிய சாராளுடைய கொடுமையான அந்த நடத்திப்புக்குள்ளாக இருக்க முடியாமல் ஓடி வந்து விட்டான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், நீ போய் உன் எஜமாட்டியுடைய கைக்குள்ள அடங்கி இருன்னு சொன்னார். அடங்கி இரு என்று சொன்னார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மறுபடி வெளியே அவர்களாலே அனுப்பப்படுகிறாள். அப்படி வருகிற அந்த சூழ்நிலையில இப்போ அவ கையில எதுவுமே இல்லை. இந்த ஒரு பரிதாபமான நிலைமையிலே எல்லாரையும் உருவாக்கின தேவாதி தேவனானவர் சும்மா இருக்கவில்லை. அந்த ஆகாருக்காக அவளுடைய மகனுக்காக ஒரு பெரிய வழியை திறந்தார். ஹல்லேலூயா. தண்ணீர் துறவை அவருக்கு முன்பாக காட்டினார். அதுவரை பார்க்கவில்லை, அந்த வழி அவளுக்கு அதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் கண்களை திறந்த போது அந்த துறவை அவள் கண்டாள். துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினாள், தன் மகனுக்கு குடிக்க கொடுத்தாள். அந்த பிள்ளையும் அவளுமாக வனாந்திரத்திலே தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள். தேவன் அவளுக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அது அன்னைக்கு பார்க்கும்போது காணல் நீர் போல அவள் நினைச்சாளா இல்லை உண்மையாகவே எடுத்துக்கொண்டாளா என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே இன்று வரை நாம் பார்க்கிறோம் அந்த சந்ததியும் பூமியில் பலத்ததாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆகாரை போல மொத்தத்தில் நிர்மூலமாக்கப்பட வேண்டிய, நிர்மூலமாகி போக காணாமற் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு வழியை வைத்திருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் அல்லவா? ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீருக்காக ஒரு துறவையே காண்பித்து கொடுத்தவர் நம் தேவன் அல்லவா? இன்றைக்கும் கூட நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக தேவன் வைத்திருக்கிற துறவையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு வழியின்றி இந்த நெருக்கமான இந்த கொரோனா காலத்திலே பல நெருக்கங்களை சந்திக்கிறவர்களாய் இருக்கலாம். எந்தவித நெருக்கமானாலும் சரீர பிரகாரமான வியாதியின் நிமித்தம், சரீரத்தில் உண்டான கஷ்டங்களின் நிமித்தம் வருகிற மன நெருக்கங்களாக இருந்தாலும், அதற்காக பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கப்பட்டு வாழுவதற்கே வழியில்லாத நிலைமையிலே நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், இல்ல உறவுகள் மத்தியிலே உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த சூழ்நிலையிலே நீங்கள் மடிந்து போகிறது இல்லை. ஆகாருக்கு இறங்கின கர்த்தர், அவள் துரத்தப்பட்டவள் தான், பல காரணங்கள் அதற்காக இருக்கலாம், ஆனாலும் அப்படிப்பட்டவளை கூட கைவிடாதவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை கைவிடுவாரா என்ன? நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார். இந்த சூழ்நிலையிலே நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நான் தலை தூக்கி துளிர்விட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டா நிமிந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. ஒரு துருத்தி தண்ணீருக்காக அல்ல, ஒரு துறவு தண்ணீரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஆரம்ப பகுதியிலே சற்று கண்களை மூடி உங்கள் நீங்கள் இருக்கிற நிலைமையோடு கூட அந்த ஆகார் எப்படி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அப்படியே தூரத்தில் போய் ஒரு அம்பு எய்யும் தூரத்தில் போய் இருந்து அழுதா. தண்ணீருக்காக பல இடங்களிலே ஓடி 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 களைத்திருக்கலாம். இனி என்னால் ஒன்றுமே முடியாது, என் பிள்ளையும் இப்போ செத்து போகும், நான் பக்கத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட அவன் நினைக்கல. அந்த நிலைமையிலே தன் சத்தத்தை உயர்த்தி தன்னுடைய உண்மையான நிலையை கதறுதலாக வெளிப்படுத்தினார். சிருஷ்டித்த தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் கடந்து வருகிறார். உங்கள் பக்கத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி அவரிடத்துல கேட்பீர்களா? ஹல்லேலூயா. துக்கமான சூழ்நிலையிலே, தேவைகளின் நடுவிலே, மிக நெருக்கங்களின் மத்தியிலே, நான் அதை எதையெல்லாமோ நம்பி, என் வருமானத்தை நம்பி, எனக்கு இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நம்பி கடன் வாங்கினேன், ஆனால் இப்போ கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியவில்லை, என்னால் வெளியே தலை காட்ட முடியவில்லை,
வேலைக்கு போக முடியவில்லை, சர்ச்சுக்கு கூட போக முடியலை, நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய, எத்தனையோ பேர் இதனால் தற்கொலை கூட பண்ணிக்கொள்ளுகிறார்கள். இந்த பயங்கரங்களில் நான் பயங்கரத்துக்குள்ளா நான் வைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் என்று கதறுகிறீர்களா? உங்கள் கதறுதலின் சத்தத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. நல்ல சுமூகமான வாழ்க்கை சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த துக்கத்தின் நெருக்கத்தில் அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். நெருக்கத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள் உங்களுக்காக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவரே, ஆகாரின் சத்தத்தை கேட்டவரே, பிள்ளையின் சத்தத்தை அவன் இருக்கும் இடத்திலிருந்து கேட்டீரே. அப்பா, இந்த நேரத்தில் விண்ணப்பிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. அவர்கள் சத்தத்துக்கு செவி கொடும் ஆண்டவரே, அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் அப்பா. செவி கொடுப்பீராக, செவி கொடுப்பீராக, சத்தத்துக்கு இறங்குவீராக. இந்த சத்தம் உங்க செவிகளில் வந்து எட்டட்டும் ஆண்டவரே. கானல் நீரை பார்த்து பார்த்து பலவிதமான ஏதுக்கள் இருக்கிறது, அங்கே வாசல் திறந்திருக்கிறது, இங்கே போய் கேட்டால் கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு நடக்கும் என்று பல இடங்களில் ஓடி ஓடி உம்முடைய பிள்ளைகள் தளர்ந்து விட்டார்கள் ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த அபய குரலை கேட்பீராக, கேட்பீராக, கேட்பீராக. எல்லா வாசலும் அடைப்பட்டு இருக்கும் போது இறுதியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேளும் ஆண்டவரே. ஆகாரின் சத்தத்தை கேட்டவரே, ஆகாரின் சத்தத்தை கேட்டவரே, வழியை திறப்பீராக, வாசல்களை திறப்பீராக, நீரூற்றை அடைத்திருக்கிற கற்களை எடுத்து போடுவீராக. தகப்பனே, அதை காணும்படி நீர் அவர்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை கண்டு சுதந்திரிக்கும்படி கண்களை திறப்பீராக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் அப்பா. சத்தத்தை கேளுங்க. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயம் நடப்பதாக. நீர் அவர்களுக்காய் வைத்திருக்கிற துறவுகளை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. துருத்திகளிலே தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுவார்களாக. தங்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்களாக அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர. கண்ணீரோடு கேளுங்க, சத்தம் உயர்த்தி விண்ணப்பீங்க. ஆகாரை போல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீமாலாரான் தலனமா, ஷிமார் அரியான் தலனமா, அரிபல பௌரியான் தலனமா, ருஹத்தனஹ திரி திரிபி கபௌரியான் தலனமா, அரியான் தலனமா. சத்தம் கேட்பீராக, சத்தம் கேட்பீராக அப்பா. கண்களை திறந்தருளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திர கொள்ளும்படிக்கு அவர்கள் கண்களை திறந்தருளுவீராக ராஜா. அல்லேலூயா. ஆகாரின் அழு குரல் கேட்டவரால் ஆகாது காரியம் உண்டோ? அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழு குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழு குரல் கேட்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு முன்னே செல்லுகிறார். நல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றிடுவார். ஆமென். ஆகாரின் அழுக்குரல் கேட்டவர், பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டவர், அவனை கண்டவர் இந்த நாளில் அற்புதம் செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கத்தின் நடுவிலே, வேதனைகளின் மத்தியிலே அப்பா, வெளியே இறங்க முடியாத பயங்கரமான நெருக்கங்களின் மத்தியிலே, கடன்கள், பாரங்கள், பல சூழ்நிலைகளின் மத்தியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்பீராக அப்பா. பிள்ளையின் சத்தத்தை கேளும். பிள்ளை இருக்கும் இடத்திலிருந்து போடுகிற சத்தத்தை கேட்டவரே, நீர் கேட்பீராக, நீர் கேட்பீராக. பயங்கரங்களின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. வேதனைக்குள்ளாக கிடக்கிற பிள்ளைகளின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. வியாதியின் பிடியிலே பலவிதமான சரீர கஷ்டங்களுக்குள்ளாக, குறைபாடுகளுக்குள்ளாக இருந்து அழுகிற பிள்ளை
பிள்ளைகளின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. அந்த பிள்ளையை நீர் பார்த்து ஆகாரின் பிள்ளையை கண்டவரே, ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டவரே, இந்த நேரத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொரு சகோதரிகளின் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்பீராக அப்பா. சகோதரிகளின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே அப்பா. கண்களை திறந்தருளுவீராக, கண்களை திறந்தருளுவீராக. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படியாகவும் சுதந்திரிக்கும்படியாகவும் கண்களை திறந்தருளும் அப்பா, கண்களை திறந்தருளும் அப்பா. ஆகாரின் கண்களை திறந்தவரே என் கண்களை திறந்தருளும் என்று கேட்பீர்களா? ஆகாரின் கண்களை திறந்தவர் உடைய பிள்ளைகளின் கண்களை திறப்பீராக, திறப்பீராக. இப்பொழுதே நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற துறவை காண்பியும் அப்பா, துறவை காண்பியும் அப்பா. தங்கள் துருத்திகளிலே தண்ணீர் நிரப்பி கொள்ளட்டும் தகப்பனே, தங்களுக்கானவைகளை எடுத்துக்கொள்ளட்டும் ராஜா. காண்பிப்பீராக, காண்பிப்பீராக. கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் அப்பா. ஒரு துருத்தி தண்ணீர் கேட்டவளுக்கு ஒரு துறவையே கொடுத்தீங்களே அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் செய்ய இருக்கிற நன்மைக்காக, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, வி பிரேஸ் தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு துருத்தி தண்ணீர் தேவைப்பட்டவளுக்கு ஒரு துறவு தண்ணீரே கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு முடிவு என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே வந்து நின்ற அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்தார். அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அடிமைத்தனமான அந்த வாழ்க்கை வாழுவதற்கு மறுபடி ஆகாரை தேவன் அனுப்பவில்லை. அவளை இன்னொரு வித்தியாசமான பெருகுதலின், தேவனுடைய வாக்குத்தத்தின்படி பெருகுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக தேவன் அவளை எழுப்பி கொண்டு வருகிறார். முடிவு என்று நாம் நினைக்கிறது, இது முடிவு அல்ல. இது அடுத்த ஆரம்பத்திற்கான ஒரு புள்ளியிலே நீங்கள் இன்று வந்து நிற்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு நியூ ஸ்டார்ட் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கண் திறக்கப்பட்டவர்களாக தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து சுதந்திரித்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படி தேவன் கிருபை தருவாராக. அடுத்ததாக நாம் ஒரு காரியத்தை தியானிப்போம். யோசுவா இரண்டாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவா இரண்டாவது அதிகாரத்தில் அதனுடைய 12-13 வசனங்கள், அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்திற்கு வேவுக்காரரை அனுப்பி, அந்த வேவுக்காரர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ராகாப் என்கிற வேசி அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அந்த மதில் மேல், எரிகோ மதில் மேல் குடியிருந்தவள், அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட பேசுகிறாள். அவர்களுடைய அந்த எரிகோவின், எரிகோ மக்களுக்கு மறைத்து இந்த வேவுக்காரர் இஸ்ரவேலர் வந்ததை, இஸ்ரவேலரின் வேவுக்காரர் உள்ளே வந்ததை ஒருவருக்கும் தெரிவிக்காதபடிக்கு, யாரும் அறியாதபடிக்கு இவர்களை மறைத்து வைக்கிறாள். மறைத்து வைக்கிறதோடு கூட அவள் ஒரு நல்ல தெளிவுள்ளவளாக இருந்தாள். அவளுக்கு நல்லா தெரியும் எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த எரிகோவுக்கு விரோதமாக இஸ்ரவேலர் வந்திருக்காங்க. இந்த இஸ்ரவேலருடைய கைக்கு ஒருவருமே தப்ப முடியாது. ஏனென்றால் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் தான் நாம் சில வசனங்கள்லாம் படிக்கிறோம். அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தாருக்கு நன்றாக தெரியும், இவங்களுக்கு முன்னாடி தேவன் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இஸ்ரவேலருக்காக தேவன் செய்திருக்கிற அற்புதங்கள், ராஜாக்களை ஜெயிக்க கொடுத்த அந்த வல்லமையான செயல்கள், இதெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டு இந்த எரிகோ பட்டணத்தார் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் பயந்து போயிருக்கிற அந்த நிலைமை, அதாவது இனி மரணம், இவர்கள் வந்து நம்முடைய பட்டணங்களை பிடித்து கொள்ளுவார்கள், நம்ம எல்லாம் கொன்று போடுவாங்க, நமக்கு இனி வாழ்வு இல்லை, ஜீவனே இல்லை என்று சொல்லுகிற மிக பயங்கரமான ஒரு நிலைமையில் நடுக்கத்தோடு அவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த ராகாபுக்கும் அதுதான், எனக்கு இனி வாழ்க்கை இல்லை, இனி வாழ்வு இல்லை, இனி மரணம்தான், இனி ஜீவனுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அவ்வளோ பயங்கரத்துக்குள்ளே இந்த யுத்தத்தின் மத்தியிலே நாங்கள் நெருக்கத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். சத்துருக்களுக்கு இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். சத்துரு குறி வச்சு இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களோடு இருக்கிற தேவன் பெரியவர், ரொம்ப அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறார். இப்படி அவர்களை குறித்த பயங்கரமான பயம் அந்த தேசத்து ஜனங்களை பிடித்திருந்தது. அது ராகாபுக்கும் உள்ளது தான். ஆனால் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பயங்கரத்திலிருந்து தப்பித்து கொள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்கிற ஒரு அறிவு அவளுக்கு வருகிறது. நிச்சயம் அது ஆண்டவர் தான் அவளுக்கு கொடுத்துருக்குறோம்.
அவ புரிஞ்சிக்கிறா ஏதோ ரெண்டு பேர் வந்தாங்க அவங்கள ஏற்றுக்கொண்டோம் மறைச்சு வச்சோம் அவங்கள அனுப்பி விட்டோம் அப்படி அவள் இருக்கல தன் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து அவ ரொம்ப கரிசனையா இருக்கிறா அவ முடிவுக்கு நேரா தான் வைக்கப்பட்டிருக்கிறா ஒரு மரணத்துக்கு இலக்காக இல்ல ஒரு கொலைக்கு இலக்காக தான் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாழ்க்கை குறித்த ஒரு கரிசனை உள்ள பெண்ணாக அவ இருக்கிறா வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை குறித்த கரிசனை அவளுக்கு இருக்கிறது அவளை பார்க்கும்போது ராகா பெண்ணும் வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ செய்கிற தொழில் மோசமான காரியம் ஆனா அவளுக்குள்ள இருந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வை பாருங்க அந்த ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தார் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அதை அவ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என் வீட்டுல புகலிடமாய் புகலிடத்துக்காக வந்திருக்கிற இவங்க ரெண்டு பேரும் யாரு அவர்களை தெரிஞ்சுக்கிட்டா அந்த அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன அவங்க யாருங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்லை சும்மா இப்படிலாம் தெரிஞ்சு சும்மா இருந்துடல இவங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு இவர்களால் எனக்கு வாழ்வு உண்டு நான் இப்படியே செத்து போறதுக்கு இல்லை எனக்கு இவர்களால் ஒரு வாழ்வு தர முடியும் மீட்பு தர முடியும் ஒரு ரட்சிப்பை தர முடியும் ஒரு பாதுகாப்பை தர முடியும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள் அதனால தான் அவள் விடவே இல்லை அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நான் எங்கெல்லாம் ரொம்ப இருதயம் கலங்கி இருக்கிறோம் ரொம்ப பயந்துருக்கிறோம் எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது அப்படின்னு அவ சொன்னாலும் அவ ரொம்ப அழகாக அந்த 14வது வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் 14வது வசனம் சாரி 12வது வசனத்தில் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்கிறார் நிச்சயமான ஒரு அடையாளத்தை எங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தையும் தர வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இவளுடைய உள்ளத்திலே அந்த ரட்சிப்புக்கேற்ற அந்த பாதுகாப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் எழும்பி வந்ததை நாம் இதில் பார்க்க முடியும் எல்லாரை போல நாங்கள் எல்லாம் செத்து போயிடுவோம் இந்த எரிகோவில் வாழுகிற எல்லாருக்கும் இனி அவ்வளோதான் எல்லாரும் சாகிற மாதிரி நானும் சாக போகிறேன் அப்படின்னு அவள் நினைக்கவில்லை அவளுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டு பேரால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர முடியும் இவர்களால் எங்களை இந்த அழிவி நின்று ரட்சிக்க முடியும் என்று எப்படியாவது அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்களோடு கூட ரொம்ப நல்லா பேசுகிறா சும்மா பேசி விடல எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க எப்படியாவது எங்களுக்கு தயவு செய்யுங்க எப்படியாவது இந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து விட்டுருங்க அப்படி கேட்கல இதுலேருந்து நீங்கள் நான் உங்களுக்கு இந்த தயவு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் எனக்கு நிச்சயமாக தயவு செய்யணும் எனக்கு மட்டும் கேட்கல என் குடும்பத்தாருக்கே நன்மை செய்யணும் தயவு செய்யணும் அதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ரொம்ப ஆழமாக ரொம்ப விசுவாசத்தோடு கேட்கிறாள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு இந்த ராகாபை போல நீங்கள் வாழுகிற சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு அழிவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறீர்களா அநேகருக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு நிறைய பேருக்கு இந்த வியாதி வந்துருச்சு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நிறைய பேருக்கு இந்த பொருளாதார சிக்கல் வந்துருச்சு இல்லை நிறைய பேர் இப்படி அழிந்து போகிறாங்க எனக்கும் இதுதானா அப்படின்னு ஒரு நிலைமையில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா அந்த ராகாபுக்கு ஒரு இரக்கம் கிடைத்தது போல தேவன் உங்களுக்கும் ஒரு இரக்கத்தை தர ஒரு பாதுகாவலை தர சித்தமாக இருக்கிறார் எல்லாரை போல ராகாப் அழிக்கப்படவில்லை நமக்கு சம்பவம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது தெரியும் அந்த எரிகோ பட்டணம் இஸ்ரவேலரால் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்த போது உடனே யோசுவா சொல்லிடுறார் உங்களுக்கு பாதுகாவல் கொடுத்த அந்த ராகாப் குடும்பத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார் வெளியே கொண்டு வர்றாங்க இது போல ஒரு மீட்பை தேவன் தர உங்களுக்கு சித்தமாக இருக்கிறார் இந்த விஷயத்தில் ஒரு ஆத்தும ரட்சிப்பு நிச்சயமாய் தேவையாயிருக்கிறது இந்த ராகாபுக்கு சரீரப்பிரகாரமான வாழ்க்கை கெடுத்த காரியத்திலே அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் ஒரு ரட்சிப்பு ஒரு மீட்பு கிடைத்தது போல இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ரட்சிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தர தேவன் சித்தமாய் இருக்கிறார் ரட்சிப்பது கர்த்தர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த உலகம் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் நீங்கள் பல விதத்தில் கேள்விப்படலாம் இனி இந்த பூமி அழிஞ்சு போகும் இப்போ இப்படிலாம் கொரோனா வருது பல அழிவு வருது இனி சீக்கிரம் உலகம் அழிஞ்சிரும் உலகத்தின் கிளைமேட் எல்லாம் பார்த்தா எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது பனி மலையெல்லாம் உருகி கொண்டு நதிகளெல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து கடல்களெல்லாம் நிரம்பி வருது நிறையா தீவுகளெல்லாம் சீக்கிரம் மூழ்கி போகும்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அழிவுக்கு நேராக இந்த பூமி இருக்குது உண்மைதான் உண்மைதான் அந்த அழிவு எல்லாருக்கும் வரும்போது எனக்கும் அழிவு தான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா ராகாபுக்கு ரெண்டு பேர்
போய் அவளுக்கு அந்த நாளில் ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியை நடந்தது போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டே இருக்கிறதல்லவா தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பற்றிக்கொள்ளுங்கள் அவரிடத்தில் கெஞ்சி கேளுங்க இந்த ராகாப் எவ்வளவு வைராக்கியமா எவ்வளவு உறுதியாய் கேட்டாள் அல்லவா அதுபோல உறுதியாய் கேட்போம் நீங்க என்ன ரட்சிக்க ஆண்டவரே என்ன இந்த காரியத்திலிருந்து மீட்டு எடுக்கணும் இந்த பாவத்தில் இந்த உலகத்தோட நான் அழிந்து போக கூடாது என்னை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசுவே உங்க இரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டுக்கொள்ளுங்க என்று கேட்க வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கும் உரியது எல்லாருக்கும் உரியது அதை உறுதியாய் பற்றி கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் இந்த அழிவில் நின்று விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவற்றை கேட்க வேண்டும் அவர் இந்த அழிவிலிருந்து விலக்கி தூக்கி விடுவார் மட்டுமல்ல சாதாரணமாக உலகத்திலே பல அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு எரிகோ பட்டணத்துக்கு அந்த யுத்தத்தின் மூலம் வருகிற அழிவு இன்று பல காரியம் யுத்தத்தின் மூலம் வருகிறது வியாதிகள் மூலம் வருகிறது இயற்கை சீற்றங்கள் மூலம் வருகிறது பல இடங்களில் பல சூழ்நிலைகள் நடக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எனக்கு இப்படி வந்துருமோ எங்களுக்கு இப்படி நடந்துருமோ என்று உங்களுக்குள்ளாய் ஒரு பயம் இருக்குமானால் ஆண்டவர் இடத்துல தாழ்த்தி கேளுங்க ஆண்டவரே இதுல இருந்தெல்லாம் எங்களை விடுவிய ஆண்டவரே எங்களுக்கு உங்க பாதுகாவலை தாங்க என்று சொல்லி கேட்கும்போது தேவன் அந்த பாதுகாவலை தருவார் தேவனுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு பாதுகாத்து அவளை வெளியே கொண்டு வந்தாங்க இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்பாக வைக்கும்படி சொன்னார் அதே போல இஸ்ரவேலின் பாளையத்துக்கு புறம்ப கொண்டு வச்சாங்க ஒருவேளை அவளுக்கு கஷ்டமா இருந்துதான் தெரியவில்லை ஆனா அவ தாழ்மையோடு அந்த பாளையத்துக்கு புறம்பாக அதுவேற மதிலில் குடியிருந்தாள் அந்த ரெண்டு பேரையும் பாதுகாக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது என்னதான் இருந்தாலும் அந்த அவளுடைய இடத்தை விட்டு அதாவது அழிவை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு அவளுக்கு ஒரு பாளையத்துக்கு புறம்பாய் வைக்கிற ஒரு அனுபவம் இருந்தது தாழ்மையோடு நடந்து கொண்டாள் தாழ்மையோடு நடந்து கொண்டாள் தொடர்ந்து நாம் படிக்கும்போது பார்க்கிறோம் அவள் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல நமக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற பெண்களில் அவளும் ஒருவர் ராகாப் ராகாப்புடைய பெயர் வருகிறது இவ்வளோ பெரிய மேன்மையை தேவன் கொடுத்தார் ஆனால் அவள் அன்னைக்கு எதிர்பார்த்தது ஒன்றுதான் எனக்கு பாதுகாப்பு வேணும் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்போ ஒரு பாதுகாப்பை கேட்டவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலேயே இடம் கொடுக்கப்பட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நம்ம கொஞ்சம் கேட்குறோம் ஆனால் அவர் நம்முடைய எல்லாவற்றையும் கருதி நம்முடைய எதிர்காலத்தையெல்லாம் அவர் பார்க்கறதுனால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்து விடுகிறார் நம்ம கொஞ்சமாக தான் அவர் பக்கத்தில் வர்றோம் ஆனால் அவர் மிக அதிகமாக நம்மை அணைத்து கொள்ளுகிறார் நமக்காக நிறைய அஷூரன்ஸ் அவர் கொடுக்கிறார் நமக்காக நிறைய நன்மைகளை அவர் கொடுக்கிறார் நமக்காக நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார் வாக்குத்தத்தங்களை தருகிறார் தொடர்ந்து அவரோடு கூட நடக்கும்படி தேவன் கிருபை தருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்று நீங்கள் பாதுகாப்புக்காக இல்லை உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற கேட்கிற நேரத்தில் அவர் ரட்சிப்பை தந்து இல்லை ஒரு பாதுகாப்பை தந்து சரி நீ தப்பிச்சு போ அப்படின்னு மட்டும் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல தன்னுடைய பாளையத்துக்குள்ளாய் தன்னுடைய குடியிருப்புக்குள்ளாய் தம் ஜனத்தோடு அவர் நம்மை கொண்டு வந்து தம்முடைய சபையிலே நம்மை சேர்க்கிறார் அப்படித்தானே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல ரட்சிப்புக்காக கேட்டு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை சபையிலே சேர்த்து அந்த பாளையத்துக்குள்ளாய் வைத்து அவர்களை தம்முடைய சுதந்திரமாக உரிமை பாராட்டி எல்லா நன்மைகளையும் தந்து மேன்மையான நித்திய ஜீவனையும் தந்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறார் ஹல்லேலூயா பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறீர்கள் பாதுகாவலை தப்பிச்சிரன் ஆண்டவரே உயிர் பிழைக்க கிருபை தாரோன்னு கேட்குறீங்க உயிர் பிழைத்து தப்பித்து கொள்ள மட்டும் அவர் கிருபை செய்கிறதில்லை தொடர்ந்து வாழும்படியாக ஒரு வளமான மேன்மையுள்ள புகழ் பெற்ற பேர் பெற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் உங்களை குறித்து சித்தமுள்ளவராயிருக்கிறார் நாம கேட்க வேண்டியதெல்லாம் இதுதான் அந்த ராகாப் உறுதியா கேட்டான் பிடிவாதமா பிடிச்சு கேட்டான் எனக்கு அடையாளம் தாங்க என்று சொல்லி உரிமையோட கேட்டா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இது போல உள்ள ஒரு உறுதியுள்ள அந்த கேட்கிற ஒரு அனுபவம் தேவன் நமக்கு தருவாராக உங்களுக்கு தருவாராக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாவலும் அவரிடத்தில் இருக்கிறது பாதுகாவலோடு கூட மேன்மையான வழியிலே ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்த சித்தமாயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சூனேமியாளுடைய வாழ்க்கையை நாம பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்திலே இவளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம்
தேவனுடைய மனுஷனை அந்த எலியா எலிசா தீர்க்கதரிசிய உபசரிக்கிறாள். அவருக்கு அவளுக்கு அவருக்காக ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறா. எல்லா வசதியும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருக்குறா. அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, இவளுக்கு ஏதாவது தேவை இருக்குமோ, நான் வந்து ஏதாவது தேசத்தில் சேனாபதியிட்டையாவது ராஜாட்டையாவது ஏதாவது பேச வேண்டியது இருக்குமோ, இவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய காரியம் இருக்குமோ, அதான் அவள் என்னை இவ்வளோ கவனிக்கிறாளா அப்படின்னு கூட அவர் நினச்சிக்கிறார். உடனே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அவளை அழைத்து வர சொல்கிறான். அழைத்து வந்து அவட்ட கேட்குறார், கேஆசியை பார்த்து கேட்குறார், நான் இவ்வளோ சகல சலக்கரணையோட இவ்வளோ பெரிய விசேஷமாக எல்லாம் தந்து என்ன கவனிக்கிறாள், இவளுக்கு என்ன வேணும், சேனாபதியிட்டையாவது ராஜாட்டையாவது ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 13வது அதிகார கடைசி பகுதியில் பார்க்குறோம். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். எவ்வளோ ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழுகிறவளுடைய அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான ஒரு ரிப்போர்ட், அருமையான ஒரு ரிப்ளை. அவள் வந்து உடனே எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்கல. அவ்வளோ வாழ்க்கையில் மிகப்பெரிய தேவை அவளுக்கு இருக்குது, ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். அவள் தன்னுடைய தேவை ஒன்றுமே சொல்லலை. இது ஏன் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து உள்ள வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து தேவனுடைய மனுஷன் கேட்ட கேள்விக்கு கேஆசி சொல்கிறார், இவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவளாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ இவளுடைய எதிர்பார்ப்பு இல்லை, இனி அவளுக்கு எந்த ஹோப்பும் இல்லை, ஹோப்லெஸ். அதனால் அவள் அதை பற்றி கவலையும் படலை. அதே நேரம் கவலைப்படாமல் இருக்கிறான்னு அது ஒரு விரக்தியான வாழ்க்கையானு சொல்ல தெரியல. அவள் ரொம்ப சமாதானமாக திருப்தியான ஒரு நல்ல பதிலை கொடுக்குறா. அவர் கேட்ட கேள்விக்கு, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்ல நிம்மதியாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு பேரும் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தவர்களை குறித்து பார்த்தோம். தேவன் அவர்களுக்கு இறங்கினதை இந்த இடத்துல ஒரு திருப்தி உள்ள பெண் அவள் ரொம்ப நிறைவாக பதில் சொல்கிறா. அவளுடைய பதில் ரொம்ப நிறைவானதாக இருக்கிறது. அவளுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தீர்க்கதரிசி சொன்ன உடனே கூட அவள் இந்த 16வது வசனத்தில் நம்ம கடைசியாக படிக்கிறோம், ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்றா. அப்போ அவளுக்கு நம்பிக்கை இல்லை, தனக்கு இனி ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை குறித்த ஒரு நம்பிக்கை அவளுக்கு இல்லை, அதை பற்றி எண்ணமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் சமாதானமாக சந்தோஷமாக நான் நிம்மதியாக என் ஜனத்தின் நடுவே குடியிருக்கிறேன் என்று முடித்து விட்டாள். அப்போ இப்படி இருக்கிற ஒரு நம்பிக்கை இழந்து போன நம்பிக்கை, இனி எதிர்பார்ப்பு இல்லை, இனி நான் எதிர்பார்க்காண்டேன் என் வாழ்க்கையில், இனி எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டு என்பதை எதிர்பார்க்க வேண்டாம் என்று அந்த சூனேமியால் இருந்தாள். ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை அவளுக்கு இருந்திருக்குது. மனசு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் அவளுக்கு, அமைதியாக எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாள், நிறைவாக இருக்கிறாள். அவள் அதை தான் அறிக்கை பண்ணுறாள். அப்போ இப்படி நிறைவாக இருந்தவளுக்கும் இப்படி இருந்தவளுக்கும் கூட தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசி மூலமாக அதை சொல்கிறாரு, ஒரு மகனை கொடுத்தார். ஹலெலூயா, ஹலெலூயா. அவள் பிறகு அந்த மகனுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே அதை தான் சொல்கிறா, நான் அபத்தம் சொல்ல வேண்டாம்னு அப்போவுமே சொன்னனே. அப்போ அவள் அப்போ கூட எதிர்பார்க்கல, அந்த அதை அவள் ரொம்ப உறுதியாக சொல்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை குறித்து, சரி இனி எனக்கு லைஃப் இப்படி தான் இருக்கும், இனி இதுக்கு மேலே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நான் இப்படி ஒன்றில் செட் ஆகியாச்சு, இனி இதிலே தான் நான் ஓடிட்டே இருக்கணும், இதான் என்னுடைய ட்ராக், இதான் என்னுடைய வழி, இதான் என்னுடைய பாதை, இதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் எனக்கு குறிக்கப்பட்டது, இனி நான் இப்படித்தான் வாழ்ந்தாகணும், இதில் நான் மனரம்யமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வச்சு நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க, ரொம்ப நல்லது தான். அன்றைக்கி அந்த சுனேமியால் சொன்னது போல், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அப்படி சொன்னாலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருப்பதை தேவன் காண்கிறார். நீங்கள் கூட ஒருவேளை அதை மறந்துருக்கலாம், ஒருவேளை இவன் முன்னாடி யோசிச்சிருக்கலாம், சில வருஷங்களுக்கு முன்பாக வரைக்கும் அவன் எதிர்பார்த்துருக்கலாம், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இப்போ அவளுக்கு நாட்கள் கடந்து சென்ற போது அதை குறித்த நினைவு, அதை குறித்த எண்ணம், எதிர்பார்ப்பதற்கான எந்த ஒரு ஏதுவும் இல்லாதபடினால் அதை குறித்து அவள் ஒன்றும் சொல்லலை போல இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களிடத்தில், நீங்கள் மறந்து போன
இல்ல ரொம்ப பிளைனா சொன்னா சமாதி கட்டி வச்சிட்ட சில அப்படிதானே எல்லாம் உள்ள போட்டு இனி இந்த ஆசை எல்லாம் வேண்டாம் இனி இத பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம் என்று உள்ள போட்டு அப்படியே எல்லாம் மூடி போடுற மாதிரி ஏதோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த சூனேமியாளுடைய ரிப்ளை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் ஆமா நான் கூட இப்ப வாழ்ற வாழ்க்கையில அப்படியே அதுல செட் ஆயிட்டேன் இனி எனக்கு வேற எந்த சிந்தனையில நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்க உள்ளத்தின் ஆழத்தின் உங்கள் வாழ்க்கையின் ஓரத்தில் இல்ல வாழ்க்கையில ஏதாவது எதிர்பார்ப்புகள் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா கர்த்தருடைய ஆவியானவர் அவர் செய்வேன் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் அது உனக்கு செய்யப்படும் என்று உங்களை நோக்கி சொல்லுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஆனால் இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாய் வாழுகிற உங்களுக்கு தேவன் நீங்கள் எதிர்பாராத நன்மையை நீங்கள் ஒரு காலத்தில் விரும்பின அதற்காக ஜெபித்த காரியத்தை மறுபடி துளிர்விட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக தர சித்தம் கொண்டிருக்கிறார் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Stotram, 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 stotram. இந்த காரியத்தை குறித்து கூட ஒருவேளை யாரும் உங்களிடத்தில் கேட்காமல் இருந்திருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களை விசாரிக்கிறார் அந்த விஷயத்துல இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறார் அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் Hallelujah, 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 hallelujah. விசாரிக்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் ஒருவேளை மனுஷர் அந்த காரியத்தை குறித்து விசாரிக்கவோ பேசவோ பயந்திருக்கலாம் அதை கேட்க தேவையில்லாத அளவுக்கு நீங்க நல்ல சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை வாழுகிறது நீங்க நல்ல திருப்தியா இருக்கிறதாக இருக்கலாம் ஆனால் ஆழத்தில் இருக்கும் குறைவை தேவன் பார்க்கிறார் தேவன் பார்க்கிறார் மக்கள் நினைக்கலாம் இவளுக்கு குறைவு இருந்து என்ன சந்தோஷமா தானே இருக்கிறா மகிழ்ச்சியா தானே இருக்கிறா நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு நினைக்கலாம் அவங்களுக்கு குறைவு கண்கள்ல படாது கர்த்தர் பார்க்கிறார் உன்னை காண்கிறார் உன்னை காண்கிறார் உன் ஆழத்தின் வாழ்க்கையின் முக்கியமான அந்த தேவையை தேவன் பார்க்கிறார் ஹல்லேலூயா 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் உன்னை விசாரிக்கிறவர் உன்னை தேடி வந்து நலம் விசாரிக்கிறவர் தேடி வந்து உன் குறைவை நிறைவாக்குகிறவர் ஆமென் ஹல்லேலூயா திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு வாழ்க்கையின் முக்கியமான அந்த தேவை அந்த நன்மையை தேவன் தர சித்தமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா 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 தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பெரிய நன்மை கிடைப்பதற்கு தகுதியே இல்லை அதற்கு எந்த ஏதுக்களுமே இல்லை சான்ஸே இல்லை இனி எனக்கு அப்படியே நினைச்சி நீங்க அதை விட்டுலாம் இந்த ஆசை இனி எனக்கு வேண்டாம் இதை பத்திலாம் ஆண்டவர்கிட்ட என்ன சும்மா ஜெபிக்க வேண்டாம் இதை விட்டுருவோம் நீங்க நினைச்சீங்களா ஆனா ஆண்டவர் விடலைங்க நீங்க திருப்தியான வாழ்க்கை வாழ்றத பார்த்து உங்களை இன்னும் திடீர்னு சர்ப்ரைஸா சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஆசீர்வாதத்தோடு உங்க வீடு தேடி வந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா Thank you, Jesus. Hallelujah. உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தீட்டிடுவார் கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தீட்டிடுவார் கர்த்தர் உன்னை விசாரிப்பார் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் உன்னை நடத்திடுவார் கர்த்தர் உன்னை தீட்டிடுவார் கர்த்தர் உன்னை விசாரிப்பார் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் உன்னை நடத்திடுவார் கர்த்தராக கூட இருக்கிற கர்த்தராக நம்மோடு கூட வருகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா எந்த காரியத்துக்காக அத்தியந்த தேவையுள்ளவர்களாக ஒரு
அர்ஜென்ட்டா எனக்கு தேவை இது உடனே இது ஒரு அர்ஜென்ட் नीड உடனே எனக்கு வேணும் அந்த ஆகாரை போல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஒரு துருதி தண்ணீர் கேட்டவளுக்கு ஒரு துருவு தண்ணீர் கொடுக்கப்பட்டது போல உங்க வாழ்க்கையில அந்த அர்ஜென்ட் नीड மட்டும் ஆண்டவர் மீட் பண்ண போறது இல்ல இன்னும் பல நன்மைகளை தர இருக்கிறார் பெரிய நன்மைகள் வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லக்கூடிய மகா பெரிய தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது ஆமென் தேவன் அப்படி செய்கிறார் அவர் சர்வ வல்லவராக உங்களோடு கூட நடந்து வருகிறார் ஆமென் thank you lord ராகாபை போல பாதுகாவல் கேட்கிற உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு ரட்சிப்பு மட்டுமல்ல நித்திய காலத்துக்கும் ஆமென் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இட கொடுக்கப்பட்டது போல ஹல்லேலூயா ஒரு நித்திய ஜீவகாலமான மேன்மையை தேவன் உங்களுக்கு தருகிறார் பரலோக மேன்மையை உங்களுக்கு தருகிறார் ஆமென் thank you lord உயிர்த்தப்பி பிழைக்கிற அனுபவம் மட்டுமல்ல இயேசுவுக்காக வாழுகிற அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் thank you jesus Thank you, Jesus. இருக்கிற வாழ்க்கையில் திருப்தியோடு அமைதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஒரு இல்லாத காரியத்தை அதை குறித்து சரி இனி எனக்கு கிடைக்கப் போவது இல்லை என்று முடிவோடு ஒரு மனரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறதுலே போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான தேவையை கொண்டு உங்களுக்கு தருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேமியாளுக்கு இரக்கம் செய்தவர் உங்களுக்கும் இரக்கம் செய்ய வல்லவர் ஆமென் லார்ட் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா thank you lord stotram appa nee tarugira nanmaigalukkaga aashirvaadangalukkai stotram mudivin vilimbil nirkiren endravargalukku oru nalla pudhiya aarambathai thandu vittadarkai stotram vaalkaiyil oru magaperiya thirppu munai pulliyaga indha naalai neer maatchi vittadarkai stotram aandavare stotram 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 எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான பகல் வேளையிலும் நீரங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் கண்களை திறக்க சித்தம் கொண்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ தருகிற நன்மைகளுக்காய் பாதுகாவலுக்காய் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் இதுவே முடிவு என்று முடிவு கட்டிவிட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை நீ இந்த நாளில் வைத்து விட்டபடினால் ஸ்தோத்திரம் அப்பா ஒரு புதிய ஆரம்பத்தை முடிவின் விளிம்பில் நீர் ஆரம்பித்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இது முடிவு அல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் ஒரு நியூ ஸ்டார்ட் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டீங்க அதற்காக ஸ்தோத்திரப்பா நீங்களே தொடர்ந்து நடத்தி செல்லுங்கப்பா உம்முடைய கரத்திலே அதை ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டவர்களாகவே தொடர்ந்து நடக்கட்டும் நீர் வாழ வைக்கும் போது அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும் போது வாழ வைத்த உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு சாட்சியாய் நிற்க தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா தேவ கரங்களிலே தருகிறோம் ஆசீர்வதியும் இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னும் உம்முடைய கிருபைகளை கொடும் வாழ்க்கையின் முடிவில் வந்திருந்தாலும் புதிய ஆரம்பத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக நன்மைகளினால் நிரப்பி திருப்தியாக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கத்தத்தாமே முடிவின் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தந்து தொடர்ந்து மேன்மையான வழியில் நடத்துவாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ